ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைமண்ட் நெக், இதை டைமண்ட் நெக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்டார் நெக் சொல்லுவாங்க. இது ஃப்ரண்ட்டில் ஒரு சைடுக்கு மட்டும் வரைஞ்சிருக்கேன் நான். இந்த டைமண்ட் நெக்கில் எப்படி வந்து லோடிங்க்கு த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட், சுகர் பீட் தான் வந்து இங்கே நான் லோடிங் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டைமண்ட் நெக்கில் இந்த இடத்துல கட் வரும்போது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். கார்னர் வந்து பிசர் இருக்கக்கூடாதுன்னு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இனிமேல் வந்து நம்ம அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நார்மல் சீவிங் த்ரெட் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட்டை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸோ கொஞ்சம் இடம் விடணும் நம்ம இந்த இடத்துல. கஷ்டமாக இருக்குன்றவங்க நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ சிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம இந்த த்ரெட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கார்னர் வரும்போது காட்டுறேன் எப்படி வந்து நம்ம அந்த டேர்னிங்கில் திருப்பணும். கட் பண்ண தேவையில்லை, நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்னிங் வரப்போகுது நமக்கு. ஸோ இது வரைக்கும் போட்டுட்டு இங்கே வந்து நமக்கு அந்த ஷார்ப்னஸ் வரணும். ஸோ கரெக்டாக அந்த கார்னர் வரைக்கும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த த்ரெட்டை இப்படி திருப்பணும் இல்லையா, அப்படியே திருப்பினீங்கன்னா அப்படியே வளைஞ்சி தான் வரும், ஷார்ப்னஸ் கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல இந்த கார்னரில் கூட கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போடணும். ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸே மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி எக்ஸ்ட்ரா போடணும். த்ரெட்டை வளைச்சிட்டு போடுங்க, அப்போ தான் அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துலையே ஒரு நாலஞ்சு ஸ்டிச்சு கூடவே போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் உங்களுக்கு இந்த இடத்துல பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இப்போ இப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம லோடிங் ஸ்டிச்சுக்கு கார்ட் த்ரெட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இடத்துலனாலுமே டேர்னிங் வரும்போது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போடணும். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸுமே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இப்போது லைன் இப்படி வந்து இப்படி டேர்ன் ஆகுது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டிச் மட்டும் போடக்கூடாது. ஸோ ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இன்னொன்று கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக, அதே மாதிரி இங்கேருந்து மேலேருந்து கீழே, இங்கே மேலேருந்து கீழே, இப்படி ஒரு அஞ்சு ஆறு ஸ்டிச்சு போட்டிங்கன்னா தான் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஷார்ப்னஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஸ்டிச்சிங்கிறதுனால தான் வந்து ஈஸியாக அந்த மாதிரி ஜிக்ஸாக் போட முடியும். நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவில் ஒட்டும் போது இந்த ஷார்ப்னஸ் கொண்டு வர முடியாது. நீங்கள் வந்து தனித்தனியாக தான் கட் பண்ணி ஒட்ட வேண்டியிருக்கும் பெண்டிங்கெல்லாம். ஸோ தேவையான அளவு நம்ம தைச்சிட்டு லாஸ்ட் வரும்போது கட் பண்ணிக்கலாம். இங்கே அவ்வளோதான். ஸோ கடைசியாக வரும்போது நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போடலை இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு நாலு ஸ்டிச் போட்டு அந்த பிசுறு இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பண்ணிவிட்டு ஒரு என்ஆர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிக்ஸாக் ஜிக்ஸாக்ல தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ முடிச்சாச்சு. இந்த டிரான்ஸ்பரண்ட் சுகர் பீடை தான் வந்து நான் இங்கே கொடுக்க போகிறேன். நாலு நாலு பீடாக வச்சு கிராஸாக சாட்டன் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போட போகிறோம். இந்த மாதிரி டைமண்ட் நெக்கில் எப்படி வந்து லோட் ஸ்டிச்சுக்கு கீழே த்ரெட்டு கொடுக்குறதுன்றதை பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.